பெரியகுளம் பகுதியில் வாழை இலை விலை உயர்வால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளான பெரியகுளம், வடுகப்பட்டி, ஜெயமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகமாக விவசாயிகள் பயிரிடுவது மா, தென்னை, நெல் பயிர்கள். அடுத்தபடியாக வாழை விவசாயம். இந்த நிலையில் வாழை விவசாயத்தில் வாழை காய்கள் அறுவடைக்கு பின் வாழை இலைகளை வேலையாட்களை கொண்டு அறுத்து கட்டுக்கட்டாக கட்டி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு சந்தைக்கு அனுப்பி வந்த விவசாயிகளுக்கு வாழை இலையில் போதிய வருமானமின்றி தவித்தனர். இந்நிலையில் இந்த ஆண்டு ஜனவரி 1 முதல் பிளாஸ்டிக் ஒழிப்பை தமிழக அரசு முனைப்பாக செயல்படுத்தியதால் பொதுமக்கள் மருத்துவ குணமுடைய வாழை இலைகளை வாங்க தொடங்கியதால் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இதனால் வாழை இலை கட்டு 1,000 ரூபாய் வரை விலை போவதால் வாழை இலை விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வாழைத்தாறு இலை இந்த விலையும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 3 மாதத்துக்கு பின்னாடி பிளாஸ்டிக் ஒழிப்புக்கு பின்பாக ஒரு கட்டுங்கிறது 180 இலை 36 மடி. இப்போ விலை பிளாஸ்டிக் ஒழிப்புக்கு பின்பாக விலைவாசி உயர்ந்து ஓரளவுக்கு எங்களுக்கு விவசாய கட்டுமான அளவுக்கு பலன் கிடச்சிருக்கு. இதை தமிழக அரசுக்கு, பிளாஸ்டிக் ஒழிச்சதுக்கு தமிழக அரசுக்கு, விவசாயிகள் சார்பாக நான் நன்றி. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.